ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், மை போன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ வந்து எங்களோட இன்றைக்கி ஆனந்த் ப்ரோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு யூடியூப் பற்றி செஞ்சு கொண்டு போகிறாரு. ஸோ அவரோட யூடியூப் சேனலையும் போய் செக் பண்ணுங்க மறக்காமல். என்ன சேனல் நேம் என்ன ப்ரோ? கமன் மேன் சேனலை போய் மறக்காமல் பாருங்க. ஜேபி என்ன பெரிய தனமா, இங்கே வாங்க கேமராவுக்குள்ள. நீங்கள் அப்படி போனாலும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா? ஆனந்த் ப்ரோ இன்றைக்கி தான் இந்தியாவில் இருந்து சாரி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறாரு. அவருக்கு நான் பிரியாணி சாப்பிடணும். ஸோ நாங்கள் ஒரு பிரியாணி கடையை பிரியாணி எல்லாத்தையும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு தரையில் இதெல்லாம் போயிட்டு ஃபுல் வெட்டு வெட்டிட்டு பசிக்குது. ஏன்னா நானும் ஜேபியும் கூட சரியாக இன்னும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்றத உங்களை கூட ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஸோ கஷ்டப்பட்டு இப்படி இப்படி நாங்கள் எடுக்க கொஞ்சம் டேல ஒரு ஈவினிங் லைட் இருந்திருக்கோம். பட் நடந்து 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 வந்து இப்போ 6:44 ஆகிட்டு. ஆனாலும் கஷ்டப்பட்டு அபு பாய் பிரியாணின்ற ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். பிரியாணி வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ். ஸோ யார் ஆனந்த் ப்ரோனோ நாங்கள் அந்த பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓ நாங்கள் அதுக்குள்ளே இருந்தே சாப்பிட்லான்னு போனோம். பட் அவங்க சொன்னாங்க மேலே போய் டேபிள் அரேஞ்ச் பண்ணி தரோன்ட்டு. ஸோ நாங்கள் மேலே போயிட்டு ஐ திங்க் கொஞ்சம் அங்கேருந்த வீடியோஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கன்ஜஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆனால் சாப்பிட முதலே இப்படி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்குது. ஸோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது பேசிக்கலி ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து நினைக்கிறேன் எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கணும், பிகாஸ் ஆர்எஸ்வி ஆஃபிஷியல் இருந்தால் எல்லாருமே ஸ்பெஷல். ஸோ இந்த இது தந்திருக்கிறாங்க. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், எப்படி பிரியாணி இருக்குன்னு சாப்பிட போகிறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வாங்க ஜி வாங்க. ஆவோஜி ஆவோஜி, அது எங்களுக்கு ஸ்பெஷல் வீடு மாதிரி இருக்கு. நான் இப்போ அதுதான் சொல்லி கொண்டிருந்தேன், வீடு மாதிரி இருக்குது. ஸோ எங்களுடைய பிரியாணி வருது. மட்டன் சிக்கன் சிக்கன் யூ ஹேவ் மட்டன் நோ? இல்லை இல்லை, ஒன்லி சிக்கன். ஹிந்தி சோட்டா சோட்டா போலு ஆல் ஃப்ரம் பாலிவுட் மூவிஸ் வந்துட்டு. எக்ஸ்ட்ரா சிக்கன் சார்? எக்ஸ்ட்ரா சிக்கன், எக்ஸ்ட்ரா சிக்கன் சாய். அவர் பேசுகிற போலி எங்களுக்கு தெரியல. எக் நாய் சார். ஓகே ஓகே ஜி. பேசினா கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், கணக்கு எடுக்காதீங்க. இங்க 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 இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, ஸ்ரீலங்கா ஐ மீன் சாரி இந்தியால தமிழாக்கள் மட்டுமில்லை, ஐ மீன் தமிழ்நாடு, நீ இந்தியாவில் வாழண்டா, தமிழ்நாடுதான் தமிழ் மட்டும் இல்லை, நேபாளியாக்கள் ஹிந்தியாக்கள் நிறைய பேர் கடையில் இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்லி முடிஞ்சு. இந்தியாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஹிந்தி படம் பார்த்துக்குவாங்க. ஸோ பிரியாணி 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 இது ரொம்ப மோசம். ஏ ஆனால் எனக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு தெரியும். ஆனால் ஜேபி இருக்க பயமே சொன்னா. ஏய் ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் நார்மலாகவே இந்தியாவில் இருக்கான் ரெண்டு பீஸ் இருக்கும் கண்டிப்பாக. இதோட விலை 100 ருபீஸ். 100 ருபீஸா? ஆமாம். 100 ரூபாய் இந்தியன் மணி, அதாவது ஸ்ரீலங்கன் காசுக்கு 270 ரூபாய். பாஸ்மதி ரைஸ் 2 பீஸ் சிக்கன் லெக் பீஸ் எனக்கு உள்ள இருக்கும் ப்ரோ. நோண்டி பாருங்க ப்ரோ. அட பாவி துரோகம். ஐயா உனக்கு இருக்கா?
ஆக்கே ஏ எக் அம்மா ப்ரோக்கு எக் தூக்கிட்டாங்க ப்ரோ. ஆர்எஸ்விக்கு இருக்கு, ஜேபி வியூ இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனா மென் நல்லா இருக்கு. ஏய் பிரதர் சாரி எக் நஹி ஹே கியா இஸ்கா எக் தோ தீன் அந்தர் கே எக் ஹே இஸ்கா எக் அந்தர் எக் ஹே. சூடா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா ஒயிலியா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு முன்னாலேயே ஜேபி சாப்பிட்டுட்டு அமேசிங் என்றாரு. RSV ஆபீஷியல் சேனல்ல ஜேபி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாரு. சோ நான் தான் ஃபர்ஸ்ட் பைட் எடுக்க. நல்லா இருக்கா? நெவர் ஜட்ஜ் a book by its cover. இது பாருங்க. இதானே குடுத்துறாங்க ரைட்டா. இட்ஸ் வெரி பிரீமியம். வெரி நல்ல லோக்கல் அல இட்ஸ் வெரி பிரீமியமா இருக்கு. ஏய் 100 ரூபீஸ் இது அன்பிலீவபிள். ஏய் 100 ரூபீஸ் இது ஒரு தலப கட்டற பிரியாணி சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். இது நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா தலபகட்ட விட நல்லா இருக்கு. சீரியஸ் அந்த ஃப்ளேவர் லாங் ஃப்ளேவர் போட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா லாங் ஹெவி லாங் வெஹிக்கிள். ஏ இந்த கறியோட இந்த கறி எப்படி எடுத்து இந்த சிக்கனே சாப்பிட தேவல பா. இதுல சாப்பிடலாம். ஏ அந்த ரைஸ் ஃப்ளேவர் செம்மயா இருக்கு. ஒன்லி ஒன் எக் 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 ஆ அச்சா அச்சா எக்ஸ்ட்ரா நை ஹே இஸ்கே ஓகே பாத்தீனா நல்லா இது டம் பிரியாணி மாதிரினா சிக்கன் அப்படியே இந்த ரைஸுக்குள்ளே அப்படியே போட்டு வேக வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கு அது அப்படியே வச்சு. பக்காவாக இருக்கு. ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு 270 நல்லா போட்டுருக்காங்க. ஐ கெட் மோர் தென் 3 பீசஸ் நவ். ஏ எனக்கு நடக்குதா இந்த மாதிரி ஒரு மீல் பிரியாணி? திஸ் பிளேஸ் இஸ் அ மஸ்ட் ட்ரை பிளேஸ் இன் ராமபுரம். டெஃபினெட்லி ஹைலி ரெக்கமெண்டட். 100 ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபைட். நான்டா சீரியஸா சொன்னா 900 சால் சொல்லுவா ஸ்ரீலங்காலனா? டெஃபினெட்லி கூட இருக்கு நானே. அண்ட் நான் உம்மைக்குமே அடிக்கிறேன். உம்மைக்கு இந்த முட்டை இல்லாத பிரியாணி வேலையே இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா நிறைய கடை பிரியாணியில் முட்டையே தாருது இல்லையா? ஆக்சுவலி நான் பிரியாணி கொஞ்சம் பார்த்தோன்னா ரொம்ப ஒயிலியாக இருக்கு. ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அந்த இன்னொரு விஷயம் இன்னும் இருக்கா? இது ஒரு சின்ன போர்ஷன் தான் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். பாருங்க இன்னும் அப்படியே இருக்கு. உண்மைக்குமே வர நினைச்சா இவ்வளோ நேரம் பிரியாணி தருணதுக்கு வர்த். வேற லெவல் ஐயா உண்மைக்குமே வெரி சாட்டிஸ்ஃபை. நம்ம ஷார்ட்ஸே சாப்பிட்ருக்கோம். இல்லை டூ பி ஓனர்ஸ் நான் இந்த பிரியாணியை பார்த்தோன்னு நினச்சி ஒரு அரைவாசி தான் சாப்பிடுவேன்னுட்டு. பட் இதையும் நான் சாப்பிட்டு முடிப்பேன். இல்லை அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் 100 ருபீஸுக்கு சீரியஸ் சொல்கிறேன் சான்ஸே இல்லை. நாங்கள் அண்டைக்கு போய் 150 ரூபாய்க்கு சாப்பிட்டோமே. நான் இங்கே வந்து இப்போ 6 நாள் ஆச்சு. 6 நாளில் சாப்பிடல சோஃபா த பெஸ்ட் பிரியாணி. நானும் அப்படி சொல்லுவேன். நான் ரிவ்யூ பண்ண பிரியாணிலேயே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைக் மோஸ்ட் ரெக்கமெண்டட் பிரியாணி. ஆனால் கீழே இருக்கிற கடைக்கும் மேலே இருக்கிற இந்த ருசிக்கும் சம்மந்தமே இல்லை. இது சீரியஸ். ஈவன் இந்த இது இது சரி ரைத்தான்னு சொல்லலாமா? ரைத்தா நல்லா மார்க் போடல பிரியாணிக்கு. எனக்கு இந்த எனக்கு அது கூட ஐ மீன் ரைத்தானா இந்த குழம்புக்கு மார்க் போடலாம். கத்திரிக்காய் பச்சடியா ரைஸுக்கும் சிக்கனுக்கும் 80% கொடுக்கணும். ஏ நல்லா இருக்குடா. சூப்பர் ப்ரோ. அவசரம் பட்டு நொறுக்க தீனே வயிற்றுல போட்டேன்னு. கோபாலு கோபாலு. பட் நானும் ஜேபியும் உள்ள ஒரு பையன் இருக்கானா? இல்ல இல்ல. ஏ என்ன வேணும் ப்ரோ? ரைத்தா? சூப்பரா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. காணும். அடே உனக்கு வேணுமா? ராம்புரத்தில் எங்கே இந்த
பிரியாணி ஷாப் இருக்கு. புரியலங்க. ராம்புரத்துக்கு வந்தா எங்க இந்த ஷாப்புக்கு இந்த பிரியாணி கடைக்கு இந்த ஷாப் இந்த லேன் த நேம் என்ன? இது வந்து அபுபாய் பிரியாணி. அபுபாய் பிரியாணி கேட்டாலே சொல்றாங்களா? சொல்லுவாங்க. எத்தனை வருஷமா இப்ப செஞ்சுட்டாங்க? நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பக்கமெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ வந்து சரி இந்த இங்கேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ காலம் அப்போ போட்டிருக்கீங்க? அது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் அப்படியா? முத முத நீங்கள் பண்ணீங்களா? அப்படியே ஆமாம் நம்ம பண்ணது ஒரு 2003 2002 பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்மோஸ்ட் ஒரு 19-20 இயர்ஸாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பக்கம்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருக்கும். அபு பிரியாணிங்கிறது அபுபாய் பிரியாணி. வேறு எங்கேயாவது பிரான்ச்சஸ் இருக்குது? நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடி இருக்குது இல்லையா? ஆமாம். வேலூர் காட்பாடி, அதுக்கப்புறம் வந்து திருவள்ளூரில் இருக்குது. நான் போயிட்டு கல்யாண ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ரொம்ப தரமாக இருக்குண்ணா பிரியாணி. நாங்கள் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. எப்பயுமே இந்த தரத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைசி இந்த ப்ரைஸ் எவ்வளோ? ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 99 ருபீஸ் தாங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ். ஒர்த் இட். ஏன்னா வாழை இலெல்லாம் போட்டு பீஸ் கொடுத்து முட்டை கொடுத்து எல்லாமே 299 சொன்னாலே சாப்பிடலாம். அந்த தேங்க்யூ ஸோ மச். ஷோர். அன்புக்கு கவனமாக கவனிச்சது. தேங்க்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சீரியஸ்லி இந்த ஒரு 99 ருபீஸுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணையில இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பிரியாணி சாப்பிடுன்னு. அன்றைக்கி எல்லாம் நான் 150 சாப்பிட்ட நேரம் உண்மைக்குமே லைக் ஒரு பசி இருந்துச்சு. பட் அந்த வேர்த்தான்னு சொன்னால் ரொம்பவே கம்மி, லைக் வேர்த்தே இல்லை. பட் இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரசித்து ஆனந்த் ப்ரோவெல்லாம் வேற லெவல், ஓஃப் கேமரா எல்லாம் ஓஃப் பண்ணிட்ட பிறகு அவர் வேற லெவலில் சாப்பிட்டார். சினிமாட்டோகிராஃபர் வந்து நாங்கள் கண்டென்ட் எடுத்துக்கொண்டிருக்கே அவர்கிட்ட பிளேட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு தரமான டேஸ்ட் அபுபாய் பிரியாணி ராமாபுரத்தில் இருக்கு. டெஃபினெட்லி சீரியஸ்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆர்எஸ்வி நீ பொய் சொன்னியா உண்மை சொன்னியாண்டு. பிகாஸ் அந்தளவுக்கு வேர்த். ஆக்சுவலி நான் இதுவரையும் சாப்பிட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கட்டாயம் வேணும்னா டெஃபினெட்லி இங்கே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்த் ப்ரோட சேனலையும் செக் பண்ணுங்கள், கொமன் மேன். அதுலேயும் போய் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் COVID-19 எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப காமாக இருந்தாலும் ரிஸ்க் இன்னும் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிறாங்க சேஃபாக இருப்பாங்க. God bless you, love you, take care. ஜேபி பாய் சொல்லுங்கள். ஸோ பாய்.